எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க விருச்சக ராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசியில் நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரகதி பெற்று மீண்டும் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அவர் ஒருபோதும் இரண்டாம் பாவமாகிய தனுசுக்கு வரல ஆனால் தனுசை நோக்கிய பயணம் அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்போது தன்னுடைய பார்வையை விருச்சிகராசிக்கு இரண்டாம் வீடாக தனஸ்தானமாக வாக்கு வீடாக குடும்பமாக வீ விளங்கக்கூடிய இரண்டாம் வீட்டை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இது சார்ந்த விஷயங்களில் ராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு பயம் இருக்கும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்கிற நல்ல செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் விருச்சகராசி நேயர்களே அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் குறிப்பிட்ட இந்த நூற்றி நாற்பத்தொ திருக்கணித பிரகாரம் நூற்றி நாற்பத்தி ஒரு நாள் பாக்கி பஞ்சாகம் பிரகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் இப்போ ஏழு நாள் வித்தியாசம் வருது ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாத காலம் இல்லையா மூணு மாதம் நான்கு மாத காலங்கள் ஓகே நான்கு மாத காலங்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஃபண்டு டிமாண்ட் என்று சொல்வார்களே பணப்பற்றாக்குறை அது ஏற்படுவதற்கு ஏன்னா தன தனஸ்தானத்தை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஃபண்டு டிமாண்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விற்சகராசி நேயர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் என்னென்ன ஒரு பில்டராக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தும் தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த நான்கு மாதங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான மாதமாக செல்வதற்கு அதாவது ரொட்டேஷனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்பது தான் உண்மை அப்போ இந்த நான்கு மாதங்கள் கழித்து தான் விருச்சகராசிக்குன்னு ஆகுங்க நவம்பருக்கு அப்புறம் ரொட்டேஷன் அந்த ஃப்ளோ வந்து ஃபண்டோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கரெக்டாகும் அதே போல ராசிக்கு வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய ராசி என்பர்கள் தங்களுடைய வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் அல்லது தேவையில்லாத நீங்க செய்யாத குற்றத்திற்கு உங்களுடைய பேர் வந்து அங்க நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி அல்லதுதான் உங்க நேம் வந்து உங்க நேம் உங்களை வந்து முன்னே முன்னிலைப்படுத்தி பிரண்ட்ல வச்சுட்டு அதுக்கான பல குற்றச்சாட்டுகளை சொல்லுவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட வரலாம் இங்கே நம்ம வேலை செய்யலாமா போயிடலாமா அந்த மாதிரியான சிந்தனைகளை எண்ணங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அப்போ விருச்சகராசி என்பர்கள் தொழில் துறையை பொறுத்தவரல பணங்காசுல ஜாகிரதையா இருக்கணும் அதே சமயம் வேலை வாய்ப்புகள் வேலை செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அது அரசாங்க வேலையானாலும் பரவாயில்ல அல்லது தனியார் வேலையானாலும் பரவாயில்ல நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒரு சேர்மேன் அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்கில் சிஇஓ அந்த மாதிரி ரேங்க்கில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல உத்தியோகஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் உருச்சகராசி நேயர்களே அதேபோல் இந்த குரு பகவானுடைய வக்ரம் பெற்று மூன்றாம் இடத்துக்கு வருவதனாலே எந்த துன்பம் வந்தபோதும் அல்லது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தபோதும் அதையெல்லாம் மேற்கொள்கிற அதையெல்லாம் சந்திக்கிற மனோபாவத்தை தைரியத்தை அல்லது அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்து சக்ஸஸ் பண்ணுறது அந்த ப்ராப்ளத்தை அப்படிங்கிற சூக்ஷமத்தை அந்த குரு உங்களுக்கு கிட்ட இருந்து துணை புரிவார் இது நான் தான் செய்தேன் இது நான் தான் ஃபேஸ் பண்ணேன் இதுக்கு ஈஸியான ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட குரு பகவான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்கும் ஸோ இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவதனாலே நிச்சயமாக ராசி அன்பர்களே அது உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் எனதான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு நல்லது செய்யவில்லை என்று சொன்னாலும் அதே சமயம் குருவுடைய வக்ரம் ராசிக்கு நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேர்களே நாம் சொன்னதைப் போல எல்லாமுள்ள அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால் சமயம் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடத்து எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குல்ல எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி